சூளை பகுதியில் இரண்டு நாட்களாகியும் வெள்ளம் வடியாமல் சாக்கடை நிறத்தில் தண்ணீர் நிற்பதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நீங்கள் தற்பொழுது எந்த இடத்துல இருக்கீங்க? அங்குள்ள களச்சூழல் என்ன? அருணா, நம்ம இருக்கிறது சூளை பகுதியில இருக்கோம். அதாவது வட சென்னையிலுடைய முக்கியமான பகுதி இந்த சூளை பகுதி. புரசைவாக்கம் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் இந்த வட சென்னை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. குறிப்பாக அதிகாரிகள் கூட வந்து பெரிய அளவுல வந்து இங்க கான்சன்ட்ரேஷன் பண்றது கிடையாது. எனவே இந்த பகுதியில பாத்தீங்கன்னா வாகனங்கள் அந்த டூ வீலர் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பிரத்யேக காட்சியில மூழ்கி இருக்கிறத பார்க்க முடியுது. தெர்மாக்கூலை பயன்படுத்தி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டூ வீலர் அங்க மூழ்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது பாத்தீங்கன்னா தென் சென்னையில கொஞ்சம் தண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி இருக்கு. ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா சாக்கடையோட நல்ல தண்ணி மழை நீரும் கலந்து கருப்பு நிறத்துல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆச்சுன்னா ரெண்டு நாளா வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரமாக வெயில் அடிச்சும் வந்து இன்னமும் வந்து கியூர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் பெரிய வருத்தம். இதுல வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன, போக போக இந்த தண்ணி வந்து அதிகமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். மருத்துவ பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு நாள் தண்ணி வரைஞ்சிட்டா நம்ம சுத்தம் பண்ணி கொஞ்சம் சுகாதாரப்படுத்தலாம். ஆனா ஒரு 3-4 நாள் ஒரு அசுத்தமான தண்ணி ஒரு வீட்டை சுத்தி இருந்துச்சுன்னா அந்த பகுதி மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் அந்த ஓட்டேரி நல்லா உள்ளிட்டு அந்த வட சென்னையில் ஓடக்கூடிய நதிகள் வந்து அதிக அளவுல தண்ணீர் ஓடுறதுதான் காரணம். அதை வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை வெளியேற்றுறாங்களோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். அருணா, ரமேஷ், அங்க மீட்பு பணிகள் எதுவும் செய்யப்படவில்லையா? நிச்சயமாக வட சென்னையில இப்ப கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு ஒரு இடத்துல போனாரு, அங்க வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வட சென்னையில வந்து அதாவது தண்ணி தங்கறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த ஓட்டேரி நல்லா, இது வந்து பெரிய வட சென்னையில ஓடக்கூடிய இந்த ஓட்டேரி பகுதியில ஓடக்கூடிய ஒரு கால்வாய். இப்ப கூட தலைமைச் செயலாளர் சொன்னாரு அந்த அந்த தண்ணி கெனால இருந்து வெளியே ஏறல அப்படின்னு சொல்றாரு. காரணம் வந்து கடல் நீர் இந்த தண்ணியெல்லாம் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நேப்பியர் பாலத்துக்கிட்ட போய் கலக்கும். ஆனா வந்து கலக்கறதுல பிரச்சனை அடிக்குன்னு சொல்றாங்க. எனவே இதுதான் காரணம். எனவே கருமை நிறமாக சாக்கடை கலந்த தண்ணீர் வீடுகளை சுத்தி நின்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களை முகாம்களுக்கு மாற்ற வேண்டும். அல்லது இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது வழிவகைகளை செய்தால் மட்டுமே இந்த சூளை பகுதி மக்கள் நிம்மதி அடைவார்கள். இது மட்டும் இல்லாம வடசென்னையுடைய பெரும்பாலப்பங்க 800 மணலி போன்ற இடங்களிலும் பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிய வருகிறது. அருணா, வடசென்னை பகுதியில் வெள்ளம் வடியாமல் சாக்கடை நிறத்தில் தண்ணீர் நிற்பதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். ரமேஷ், தற்பொழுது நீங்கள் இருக்க இடத்தை பார்க்க முடியுது, அங்க வந்து தண்ணீரே சாக்கடை நிறத்துல தான் காணப்படுகிறது. அங்குள்ள மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? நிச்சயமாக இது வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி மண்டலம் 5 திருவிக்கா நகர் மண்டலத்துல வருது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் மற்றும் திருவிக்கா நகர் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள வருகிறது. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வச்சுதான் இந்த தண்ணி எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை மோட்டார் வச்சு எடுக்க முடியும் அந்த அளவுக்கு? ஏன்னா தண்ணியும் வடியல, அப்ப மோட்டர் வச்சு வடிக்கணும். ஒரு இடத்துல இருந்து வடிச்சா இன்னொரு இடத்துக்கு போகுது. எனவே வந்து பெரிய ஒரு டிபிகல்ட்டான நேரத்துல தான் வந்து இப்ப வடசென்னை மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா விசுவல்ஸ்ல இது முழங்கால் அளவுக்கு மேல வந்து பல்வேறு இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கு. தெர்மாக்கோல் வீட்டுல வந்து தேவையில்லாம நம்ம டிவி பிரிட்ஜ் எல்லாம் வச்சுன்னா கட்டி கொடுப்பாங்க. அந்த பாக்சிங்ல வர வேஸ்டா இருக்கக்கூடிய தெர்மாக்கோலை வச்சு நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. வடசென்னை மக்கள் இந்த சென்னையுடைய பூர்வக்குடி மக்களாக வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதற்கு இந்த ஓட்டேரி நல்லா என்ற ஒரு கெனால், சின்ன அதாவது மற்ற சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆறுகளை காட்டிலும் சிறு சிறு நதிகளும் சின்ன சின்னதா வந்து ஓடக்கூடிய கால்வாய்கள் கொளத்தூர் தொகுதியிலையும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கு. இந்த மாதிரியான கால்வாய்களும் அவ்வப்போது கவனிக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வரக்கூடிய காலங்களில் தண்ணீர் வெளியேறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரமேஷ்.